அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா குவைத்தில் வசிக்கும் இந்தியர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பை இந்திய தூதரகம் ஏற்பாடு செய்துள்ளது மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம் அடுத்து கல் நெஞ்சம் கொண்ட பெண் செய்த கொடூரமான செயல் விபச்சாரம் திட்டமிட்ட கொலை என பல வழக்குகள் பதிவாகி உள்ளது அதிர்ச்சியான நியூஸை பார்க்க போகிறோம் ஏழு வெளிநாட்டவர்களை அதிரடியாக கைது செய்த உள்துறை அமைச்சகம் இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க கோயத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை கோயத்தில் உள்ள இந்தியன் எம்பசி ஜஹராவில் கன்சலர் கேம்பை ஏற்பாடு செய்துள்ளது வாஹா ஏரியா டோடி கிட்ஸ் நர்சரி பிளாக் ரெண்டு ஸ்ட்ரீட் ஆறு ஹவுஸ் நம்பர் ரெண்டு ஜஹரா காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை மூணு முப்பது மணி வரை நடைபெறும் இங்கே பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் ரினியூவல் பிசிசி அப்ளிகேஷன் ரிலேஷன்ஷிப் சர்டிபிகேட் ஓட்டுநர் உரிமம் அட்டஸ்டேஷன் சிக்னேச்சர் அட்டஸ்டேஷன் உடனடியாக செய்து தரப்படும் அதுபோல ஹாதி விசா மற்றும் ஷூன் விசாவில் உள்ளவர்களின் புகார்களையும் இந்த முகாமில் பதிவு செய்ய முடியும் ஒன்லி கேஷ் டிரான்சாக்ஷன் மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுபோல இலவச மருத்துவ முகாமையும் இந்திய மருத்துவர் குழு ஏற்பாடு செய்துள்ளதாக இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது அதனால் அனைவரும் சென்று கலந்து கொள்ளுங்கள் அடுத்த தகவல் பர்வனியா கவர்னரின் கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் ஏழு வெளிநாட்டவர்களை காப்பர் மின்சார கம்பிகளை திருடி ஜெலிப் ஷோக்கில் உள்ள குடோனில் பதுக்கி வைத்திருந்த குற்றத்திற்காக கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது மேலும் அவர்களிடமிருந்து ஏராளமான காப்பர் கம்பிகளை கிரிமினல் செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது அடுத்த தகவல் குவைத்துடைய ஜெமியாக்கள் அதாவது கோஆபரேட்டிவ் சொசைட்டிகளில் இனிவரும் காலங்களில் அறுபது சதவீதம் குவைத்திகளை பணியமர்த்த வேண்டும் என கோயத்துடைய முக்கிய ஐந்து எம்பிகள் சேதல் அஸ்வூர் ஃபலஹலால் ஜிரி ஷுவேப் ஒசாமா அப்துல்லா ஆகியோர் அமைச்சரவையில் முன்மொழிவை சமர்ப்பித்துள்ளார்கள் அடுத்த தகவல் கோயத்தில் வசிக்கும் வெளிநாட்டு பெண் தனது மகனை ஆறாவது மாடியில் இருந்து தூக்கி எறிந்து கொடூரமான முறையில் கொலை செய்துள்ளார் போலீஸ் விசாரணையில் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலத்தில் தனது கணவருக்கு தெரியாமல் வேறொரு ஆண் நண்பருடன் தகாத முறையில் பிறந்ததால் தன் மகனை தானே கொண்டு விட்டேன் என வாக்குமூலம் அளித்துள்ளார் இப்போ அந்த பெண்ணிற்கு விபச்சாரம் திட்டமிட்ட கொலை மற்றும் விபச்சாரம் மூலம் ஏற்பட்ட கர்ப்பம் ஆகிய மூன்று குற்ற வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் கோயிலில் எப்படியெல்லாம் டிசைன் டிசைனாக குற்றங்கள் நடக்குது பாருங்க இந்த பெண்மணி செய்த தப்பால எந்த பாவமும் செய்யாத அந்த பச்சிலம் குழந்தையை பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அடுத்து வாங்க உடைய அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா ட்ராவல்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல் பிசிசி மெடிக்கல் மற்றும் ஸ்டாம்பிங் ப்ராசஸ் செய்து தரப்படும் சென்னை டு கொய் பதினேழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு சென்னை முப்பது கொய்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருச்சி டு கோய்த் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருச்சி முப்பது கொய்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் திருவனந்தபுரம் டு கோய்த் பதினாறாயிரத்தி ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு திருவனந்தபுரம் முப்பது கோய்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ஹைடராபாத் டு கொய்த் பதினேழாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு ஹைதராபாத் ரெண்டு கொய்த் தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கொழும்பு டு கொய் எழுபத்தி மூணு கோய்த்தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் கோய்த்து டு கொழும்பு முப்பத்தி ஆறு கோய்த் தினாருக்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் சென்னை டு ரியாத் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் ரியாத் டு சென்னை எட்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம் அடுத்து வாங்க கோய்த்துடைய தினாரேட் பார்ப்போம் ஒரு தினார் கோய்த் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி அறுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாக உள்ளது ஒரு தின்கொய் இலங்கையின் மதிப்பு ஆயிரத்தி ஐம்பது ரூபாய் நாற்பது பைசாவாக உள்ளது இப்போ நான் சொல்றது வந்து அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை பத்தொன்பது தினார் முன்னூத்தி பத்து ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை பதினெட்டு தினார் அறுநூறு ஃபில்ஸாக உள்ளது நம்ம சப்ஸ்கிரைபர் அடிக்கடி கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி இந்த ஒன்று தாங்க என்னன்னா எவ்வளோ ஆண்கள் பெண்கள் எவ்வளோ வந்து கோல்டு கொண்டு போகலாம் சொல்லிட்டு ஆண்களுக்கு கிராம் அளவுடு பெண்களுக்கு இருபது கிராம் அளவுடு அதாவது ஆண்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் வரை கோல்டு கொண்டு போலாம் பெண்கள் ஒரு லட்சம் வரை கோல்டு கொண்டு செல்லலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம கமபாஸில் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்